தலைநகர் பட்டேல் தெரு குடியிருப்போர் நலச்சங்கம் இவர்களுடன் மலேசியா வாழ் குடிமக்கள் ரிதம் பவுண்டேஷன் இணைந்து கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் நோயாளிகளுக்கும் மற்றும் மருத்துவமனைகளுக்கும் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக பாரதிய ஜனதா மாநில தலைவர் எல் முருகன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். இந்நிகழ்ச்சி ஆனந்த திருமண மண்டப உரிமையாளர் வாசுதேவராவ் மற்றும் மக்கள் விழிப்புணர்வு மைய தலைவர் வி சந்தானம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. குரோம்பேட்டை மீனாட்சி மருத்துவமனைக்கு மருத்துவ உபகரணங்களை வழங்கினார். மேலும் கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் சார்பில் 20 லட்சம் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்களை பெற்றுக்கொண்டு அதை மருத்துவமனைகளில் கொண்டு செல்லும் ஏற்பாடுகளை பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் செய்தார். தடுப்பூசி முகாம் எப்படி முகாம்கள் நடத்துறது, அதே போல தடுப்பூசி விழிப்புணர்வு ஏற்பாடு செய்த திருநீர் குழு லைன்ஸ் கிளப் பட்டேல் நகர குடியிருப்பு வாசன் அசோசியேஷன். மேலும் இந்நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர் மீனாட்சி சுந்தரம், லயன் ராதாகிருஷ்ணன், வக்கீல் ராமதாஸ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.